உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நலம், சூழ்க வளம். தென்றல் சுமந்து வரும் வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் கண்ணார கண்டு கற்கண்டு தமிழான சொற்கொண்டு எம் கனிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்ளும் காப்பார்வத்தி 7ஆம் வகுப்பு ஆப்பிரியம். இப்பொழுது நான் உங்கள் முன் ஒரு பாடலை பாடி அதன் பொருளை தெரிவிக்க வந்துள்ளேன். ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்ல, என்றும் நம்ப வாழ்விலே பஞ்சமே இல்ல. ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்ல, என்றும் நம்ப வாழ்விலே பஞ்சமே இல்ல. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே, நாம் சீமமுற நாள் முழுதும் உழைப்பதுனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. நெத்தி வேர்வை சிந்தினுமே முத்து முத்தாக, அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடிச்சு பதிர நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சி சும்மா பார்க்கிறியே தலையின் பக்கமா. இது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சுத்தமா. ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்னும் இந்த பாடலை சா மருதகாசி உழவின் சிறப்பை பாராட்டி பாடியுள்ளார். வேர் நன்றாயிருந்தால்தான் மரம் நன்றாக வளரும், ஏர் நன்றாயிருந்தால்தான் சோறுணவு கிடைக்கும், காய் நன்றாயிருந்தால்தான் கனியாகி இனிக்கும், சேய் நன்றாயிருந்தால்தான் நம் தாய் நாடு சிறக்கும். ஆம், நம் நாடு பல லட்சக்கணக்கான கிராமங்களை கொண்ட நாடு. நம் நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் உழவுத் தொழிலையே நம்பியுள்ளனர். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்று பாரதியின் கனவு நினைவேற வேண்டுமெனில் நாம் அனைவரும் உழவின் சிறப்பை அறிந்து உழவர்களை மதிக்க வேண்டும். உழவுத் தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் இல்லை என்பதனால் நம் வாழ்வில் பஞ்சமில்லை என்பது இக்காலத்தில் கனவாக சென்று கொண்டிருக்கிறது. விளைநிலங்கள் அனைத்தும் அடுக்குமாடி வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. முத்து முத்தாக வியர்வை சிந்தியதனால் கொத்து கொத்தாக நெல்மணிகள் விளைந்துள்ளன. உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை மறத்தல் கூடாது. உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் நன்றி பாராட்டும் வகையில் நாம் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். ஏர் பிடித்தவன் ஏற்றம் பெற எண்ணி ஏரினை விட்டுவிட்டால் நம் நிலை என்னவாகும் சிந்தியுங்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போர்களை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. பூமி திருத்தி உன் பருவத்தே பயிர் செய், ஆடி பட்டம் தேடி விதை, அகல உழுவதினும் ஆழ உழுவது நன்றே என்னும் பழமொழிகள் மூலம் நாம் உழவின் சிறப்பை உணர்வோமாக. நன்றி, வணக்கம்.